வெல்கம் டு வெஜ் தெலுங்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போது ஒரு டிஃப்ரெண்டான டிஷ், சேவ் டமாட்டர். இது சாட்டாவும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் சப்பாத்தி நானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்: ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி. ஒரு தக்காளி வந்து பியூரியா எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கப்பு சேவ் எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இந்த தாபா ஸ்டைல் சேவ் டமாட்டர் பண்ணுறதுக்கு பேன் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ பொடிங்கெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த பொடிங்க எல்லா மசாலாவும் போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இந்த டொமேட்டோ பியூரி இருக்கு இல்லையா, அதை விட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், அந்த ஸ்டேஜில் சால்ட்டை போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு ஒரு 1 or 2 minutes. இது இந்த சேவ் டமாட்டரில் வந்து டொமேட்டோவோட டாமினன்ஸ் தான் நிறைய இருக்கும், அந்த புளிப்பும் தக்காளியோட ஸ்மெல்லு தான். அதனால் அது லைட்டாக வதங்கினா போதும் தக்காளி நம்மளுக்கு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சேவ் டமாட்டருக்கு இந்த தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சமாக ஒரு கொதி வருது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அந்த சேவை போட்டுக்கோங்க. கார சேவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 minute இல்லை 2 minute கொதிச்சா போதும், அந்த தண்ணி அதை இழுத்துன்றோம் அந்த சேவ்லாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாட் மாதிரி, இல்லை சப்பாத்தி நான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷை. பார்த்திங்கன்னா தெரியும், போட்டோடனே அந்த தண்ணிலாம் இது பண்ணிக்கிது பாருங்கள், இழுத்துக்குது. அவ்வளோதான், அந்த 1 minute ஆகிடுச்சு, நிறுத்திடலாம் நம்ம இப்போ ஸ்டவ்வை. இந்த சேவ் டமாட்டர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த சேவ் டமாட்டர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெஜ் தெலுங்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.